வணக்கம். நாங்கள் இப்போ கொக்கில் சந்தையில் இருக்கிற கொக்கில் முருகன் கோவிலுக்கு முன்னு குடிக்கிறோம். இதான் இந்த தெருவோர நடபாத கடை, ஜெசிண்டா ஸ்பெஷல் கெராம்ஸ்ன்ற கடைன்னு சொல்லலாம். மற்றது இந்த கடை வந்து கொக்கில் சந்தையில் இருக்கிற முருகன் கோவில். அந்த முருகன் கோவிலுக்கு எதிராக வந்து இதில் ஒரு தெருவோர சாப்பாடு கடை இருக்குது, அது வண்டு கடைன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் ஜெசிண்டா ஸ்பெஷல் கெராம் சுந்தர். அந்த கடையில் என்னென்ன சாப்பாடு எல்லாம் இருக்கான்னு சொல்லி போய் பார்ப்போம். இவர் நவாலிங்கிற சேர்ந்தவர், உன்னை பற்றி சொல்லு கொஞ்சம். நவாலிப்போ சும்மா போயிட்டு வர கேஸில் இருந்தது கேட்டு பார்த்து வீடியோ. இந்த கெராம் சுந்தர் கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் கேகேஎஸ் ரோட்டில் கொக்குவில் சந்தியில் கொக்குவில் முருகன் கோவிலுக்கு எதிராக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம் உள்ள என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி. இதுதான் அந்த கடை, அதாவது வண்டல் கடை. போய் பார்ப்போம், வெளியாக சுற்றி பார்த்துட்டு உள்ளே போவோம். ஒரு சாப்பாடு இருக்கு, அந்த அண்ணையை தான் இருக்கணும் என்ன மாதிரி வந்து. ஒரு வாடை மரவழி பொறியல், இல்லை கவுப்பி, மிளகாய் இருக்குது. கேட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெராம் சுண்டல் செய்து கொண்டிருக்கிறோம். அடுப்புகளை இருக்குது. வெங்காயம் நம்ம பற்றி வச்சிங்கன்னா மீட்டா கெராம் சுண்டல் சேர்க்க போயிடும். மற்ற கெராம் சுண்டலுக்கு மேலே வந்து தயாராகி விட்டது. உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு இருக்குது. ஜெசிண்டா ஸ்பெஷல் கெராம் சுண்டல் கடையின் ஓனர் வந்து அதில் ஃப்ரெண்டாக வீடியோ எடுக்க சொல்லி பிரச்சனை இல்லை வரையிலண்டார். அதனால் இப்போ நானே அவர்கிட்ட கேட்டு கேட்டு சொல்ல போகிறேன் சாப்பாடு இந்த வகையில். சரியோ போய் பார்ப்போம் இந்த மாதிரியும். நான் இங்கால இது வந்து மிளகாய், ஆனால் வித்தியாசமாக இருக்குது. உப்பு போட்டுன்னு இல்லை, கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கு. மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுப்பி இருக்குது, அது மரவள்ளி செய்வேன். நான் ஒவ்வொரு விலைக்கு இருக்குது மரவள்ளி செய்வேன். மற்ற அதாவதுல வாடை, அது என்னென்னா நூடுல்ஸ். மற்றாவது பான்பொரியல், அது என்னென்னு செய்கிறது என்ன கோதுமை, அது மட்டும்தான் கோதுமா ஐஸ்ட் எல்லாம் சேர்த்து. அது வந்து பால் பொரியல் பேரம் நல்லா இருக்கும். அது அப்படியே அடுத்த பக்கத்துக்கு போகும். இதில் போனவன்டா இது பஜ்ஜி பேரம்போம். பஜ்ஜி நல்ல நுரமாவும் இருக்காதே போல நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டோம். வாழைக்காய் பஜ்ஜி அதை பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து பான் வடை. அது வந்து என்னத்தில் செய்கிறோன்னா கோதுமை, கோதுமைமா கோதுமைமா இதில் செய்கிறது. ஏன் அது பான் வடையன்னு வந்தது பான் வடை வந்து மாவில் செய்கிற வழியாக பான் வடை ஊதிட்டான் பெருமாதுக்கா வண்டி. இது என்ன இது பான் வடை வந்து சம்பல் வச்சபடி இருக்காங்க. இது என்ன குழம்பு, இது வெங்காய சம்பல் குழம்பு. இதில் வெங்காயம் பட்டி வச்சுக்கலாம். ஜெசிண்டா ஸ்பெஷல் கெராம் சுண்டர் கடையில் இருந்த சகல சாப்பாட்டு வகையெல்லாம் காட்டினாங்க. இப்போ தொடர்ந்து அதில் ஒரு மிக்ஸிங் கொண்டு வேண்டி சாப்பிட்டு பார்க்கப்போம். இப்போ நாங்கள் வேண்டி சாப்பிட்டு எப்படி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். நான் மிக்ஸுக்கு எல்லாம் எடுக்கிறார் மரவடிக்கலாங்கு. அதுக்கு மேலே வந்து கெராம் சுண்டர், அதுக்கு பக்கத்தில் நூடுல்ஸ், கவுப்பி, உங்களோட மிளகாய், அதுக்கு கொஞ்சம் குழம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், சோஸ் மிக்சிங். இது வெங்காயம் எல்லாம் இருக்குது. சாப்பிடப்போ அதில் என்ன பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாடிக்கையாளர் வந்து கெராம் சுண்டல் எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம்ட்டுக்கிறான். அதை சாப்பிடுவோம், சாப்பிட்றா என்ன தம்பி எடுத்து சாப்பிடும். அது வைக்க போகிறேன். இது என்ன மரவழி புரியும் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து பான் பொறிக்கிறது நல்லா இருக்கு. மரவள்ளி நல்லா இருக்கு. எப்படி இருக்கா சாப்பிட இருக்கேன், உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும். இந்த வந்த இதை இதை சாப்பிட மறந்துடா, தொடர்ந்து சாப்பிடுவோம். ஓகே ஐயா, பிரெட் நீங்கள் சூசா வெங்காயம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் சேர்ந்துருக்கு, நூடு கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்பைஸியாகவும் இருக்குது, நல்ல உரப்பாக இருக்குது. யாழ்ப்பாணத்து தூண்டானே உரப்புனா சும்மா தூக்குது. மற்றது கெராம் சுண்டல் எல்லாம் மிக்ஸிங் தானே, இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துருக்கு. நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதுலேயே தனித்துவமான சுவை தரா கடலை கெராம் சுண்டல். கெராம் சுண்டல்லாம் நல்ல தனித்துவமான சுவை. பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கேட்கேன், நான் வீடியோ எடுத்துக்கொண்டு கேட்கணும். நிறைய பேர் வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறோம். சிறந்த வாடிக்கையாளர் கொண்டாடும் சேர்த்து சாப்பிட போகிறேன். அதில்
அதை தெரியுது. அவர் நான் வந்து கடைக்கு பொறுப்பாணிக்கிறவர், வீடியோ கலெக்டருக்கு வேறு இல்லை. என்ன மாதிரி இருக்குது சாப்பிட்டாரு? சூப்பராக இருக்குது, டேஸ்டாக இருக்குது. தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம், செம்மையாக இருக்கும். இப்போ அங்கே இதில் இந்த அட்ரஸ் போட்டிருக்கு, இந்த கடையில் மூவரி இதில் போட்டிருக்கு, மாணிப்பாய் உடுங்கி தெற்கன். அதில் வந்த மாதிரி ஃபோன் நம்பரும் இருக்குது. இதே மாதிரி முதல் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து கொக்கையில் பார்த்த கடை இதுதான், கொக்கை சந்தையிட்ட. நீங்கள் எதாவது போகிறோன்னே தான் இதில் வந்து தங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவை நாங்கள் முடிக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுற மாதிரி மட்டும் அவசியம் ஆகணுங்கோ. அது என்னோட முதலாவது அனுபவம் இது ஸ்ட்ரீட் ஃபுட். இல்லை அந்த தெருவோர கடையில் போயிட்டு இப்படி வீடியோக்கள் எடுத்து உங்களுக்கு பதிவிடுறது முதல் தடவை. வீடியோ முடிக்க போகிறோம்.